கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட செத்து போயிட்டு அர்த்தம். சாரி கைஸ், காப்பி ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த பிஜம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸாக கேட்டிருந்தாரு. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், சாரி ப்ரோ, கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிஜம் தான் சொல்லுங்கள், முடிஞ்சால் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. நீங்கள் ப்ரீஷீட் இன்புட் பண்ண பின்னாடி அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸையும் கொடுத்து நைன்ஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸைங்க கொடுத்துக்கோங்க. ஸோ த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எஸ்ஓ பண்ணே கிளிக் பண்ணிட்டு கிரேஃபர்லாம் பேஞ்சோன்னு கொடுத்து இந்த பிக்கை இந்த சைஸ்லாம் ஃபஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்போ இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தோன்னா நான் மெட்டில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இதுக்கு பாரு நார்மலாக நீங்கள் போய் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ப்ளூ கலர் எரே பண்ணிட்டு கலப்பில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கோங்க, ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பிக்காக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வேணா நான் வந்து மெட்டில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஜம் வந்து பார்த்தோன்னா ஒரு வியூவர்ஸ் தான் கேட்டிருந்தாரு, சாரி ப்ரோ கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் வந்து பார்த்தோன்னா ஸோ சிம்பிளாக எடிட் பண்ணிட்டேன். ஸோ எதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா பெட்டராக நான் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எங்கிட்ட மொபைல் இல்லை, என் தமிழ் மொபைல் தான் எடிட் பண்ணுறேன், அதுக்காக தான். ஸோ ஓகே, லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிக்கை இதே சேம் மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண பின்னாடி மேலே மூணு லேயர் இருக்கும். ஸோ ஓகே, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏதாவது டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை வந்து பார்த்தோன்னா 60 வச்சுட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா எஃபெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால், ஃபேமிலி சேனல் பண்ணி ஆல் பட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.